பாப்பு கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா எடுத்துக்காட்டு 1.31 ஒரு விருந்தில் 60 பேர் கலந்து கொண்டனர் அதில் 35 பேர் வெண்ணிலா பனிக்கூழ் வெண்ணிலா ஐஸ்கிரீம் மற்றும் 35 பேர் வெண்ணிலா பனிக்கூழ் மற்றும் 30 பேர் சாக்லேட் பனிக்கூழ் எடுத்துக்கொண்டனர் பங்கேற்றவர்களில் அனைவரும் குறைந்தபட்சம் ஒரு வகை பனிக்கூழையாவது எடுத்துக்கொண்டால் இந்த நான் ஒவ்வொரு கணக்குலையும் இதை சொல்றேன் குறைந்தபட்சம் ஒரு வகை பனிக்கூழையாவது எடுத்துக்கொண்டால் அப்ப இந்த 60 அப்படின்றது என்னன்னா என் சேர்ப்பு பி புரியுதுங்களா அப்ப 60 பேர்ல ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க அப்ப என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி 60 என் ஆஃப் ஏ எவ்வளவு 35 ஓ முத இது ஏபி கொடுத்துடணும் ஏ கமா பி முறையே ரைட்டா வெண்ணிலா பனிக்கூழ் வெண்ணிலா பனிக்கூழ் என்னது கமா சாக்லேட் புரியுதுங்களா சாக்லேட் பனிக்கூழ் எடுத்துக்கொள்ளும் மாணவர்களா பணிக்கும் மாணவர்கள் பங்கேற்றவர்கள் தான் ரைட்டா எடுத்து கொள்பவர்களின் கணங்கள் என்க எடுத்து கொள்பவர்கள் எடுத்துக்கொள்பவர்களின் கணங்கள் என்க சரியாடா கண்ணா ரைட்டா ரைட்ல ஏன்னா இதுல மாணவர்கள் மாணவிகள்னு கொடுக்கல ஒரு விருந்தில் கலந்து கொண்டனர் அதனால ஏன்றது யாரு வெண்ணிலா பனிக்கூழ் பீன்றது சாக்லேட் பனிக்கூழ் அப்ப என் ஆஃப் ஏ என்னது 35 என் ஆஃப் பி என்னது 30 அடுத்து அவங்க என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க வெண்ணிலா மற்றும் சாக்லேட் என இரண்டு பனி கூளையும் எடுத்துக்கொண்டவர்கள் அப்ப என் ஆஃப் ஏ வெட்டு பி கேக்குறாங்க இது என்னடி கண்ணு என் ஆஃப் ஏ வெட்டு பி அடுத்து வெண்ணிலா பனிக்கூழ் மட்டும் அப்ப என்ன அர்த்தம் ஏ மைனஸ் பி என் ஆஃப் ஏ மைனஸ் பி ஏக்கு மட்டும் சாக்லேட் பனிக்கூழ் மட்டும் என் ஆஃப் பி மைனஸ் ஏ ஃபார்முலாவா இருந்தா இதெல்லாம் நமக்கு தான் ஃபார்முலானாலே அலர்ஜி ஆயிடுச்சு இதுதான் அவங்க கேக்குறாங்க புரியுதுங்களா இந்த இடத்துல தேவையில்லை இதுலயே போட்டோம் வட்டத்துல முத கண்டுபிடிச்சிடலாமாடா கண்ணா உங்களுக்கு எது வசதியோ அதுல நீங்க செஞ்சுக்கோங்க மிஸ் முத வட்டத்துல சொல்லி தரேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம ஃபார்முலாலையும் போடலாம் சரியா இது என்னது ஏ இது என்னது பி ஏன்றது என்னது வெண்ணிலா பனிக்கூழ் பீன்றது என்னது சாக்லேட் பனிக்கூழ் சரியா இப்ப வெண்ணிலா எவ்வளவு 35 பேர் வெண்ணிலா பனிக்கூழ் எடுத்துக்கிறாங்க பி 30 பேர் என்ன எடுத்துக்கிறாங்க சாக்லேட் பனிக்கூழ் எடுத்துக்கிறாங்க இரண்டு பனிக்கூழையும் எடுத்துக்கொண்டவர்கள் தான் கேக்குறாங்க அப்ப இது என்னன்னு வச்சுக்கலாம் அப்படி கண்ணு எக்ஸ் இது என்னன்னு வச்சுக்கலாம் எக்ஸ் நல்லா புரிஞ்சுதா இப்ப நல்லா கவனிங்க இந்த இடத்துல இந்த வெண்ணிலா பனிக்கூழ் மட்டும் அப்படின்னா என்னது 35 மைனஸ் எக்ஸ் சாக்லேட் பனிக்கூழ் மட்டும்னா 30 மைனஸ் எக்ஸ் புரியுதுங்களா புரிஞ்சுதா புரியலையா இப்ப நல்லா கவனிங்க இந்த என் ஆஃப் ஏ சேர்ப்பு பீன்றது என்னது குறைந்தபட்சம் ஒரு வகை பனிக்கூழையாவது எடுத்துக்கொண்டவர்கள் கரெக்டா அப்ப இது மூணையும் கூட்டுனா நமக்கு என்ன கிடைக்கும் 60 கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காதா அதனால முத இந்த கணக்கு ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் ரைட்டா நீங்க எழுதுனால ரொம்ப டைம் எடுக்கும் நீங்க எழுதி இல்லாட்டி எழுதிடுறாருங்க நான் எப்படி எழுதுறேன்னா அதே மாதிரி தானே வெண்ணிலா மற்றும் சாக்லேட் கண்ணு எழுத எழுத சின்ன பிள்ளைங்க தான் நீங்க என்ன பண்ணுங்க சொல்லிக்கிட்டே எழுது மனசுக்குள்ளேயே சொல்லு அதெல்லாம் மறந்துருச்சு அந்த வார்த்தைகள்லாம் என்னன்னே தெரியாம போயிடுச்சு என இரண்டு வகை ஏன்னா பள்ளிக்கூட பருவத்துலதான் இதெல்லாம் செய்ய முடியும் நம்மளால ரைட்டா பனிக்கூழையும் ஒரு 5th வரைக்கும் வாய் விட்டு படிக்கணும் அப்படின்வாங்க அந்த காலத்துல எல்லாம் பனிக்கூழையும் எடுத்துக்கொண்டவர்கள் எடுத்து கொண்டவர்கள் நீ கொஞ்சம் நீட்டா எழுதணும் டி கண்ணு
எடுத்துக்கொண்டவர்கள். ரைட்டா, அப்ப என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் வேணும். நமக்கு என்ன தெரியும்னா, நல்லா கவனிங்க, இது மூணையும் கூட்டுனா என்ன கிடைக்கும், 60 கிடைக்கும். 35 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 30 மைனஸ் எக்ஸ். இப்ப எது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம், இந்த பிளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிடும். இந்த பிளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிடும். ஈக்குவல் டு என்னது, 60. ஏன்னா குறைந்தது, குறைந்தபட்சம் ஒரு வகை பணிக்கூலியாவது எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால ஈக்குவல் டு என்னது, 60. இதுதான் என் ஆஃப் ஏ சேர்க்கூட்டி, புரியுதுங்களா? இப்ப என்ன வரும், 35 30 கூட்டினோம்னா என்ன வரும், 65. இங்க என்ன இருக்குது, கழித்தல் எக்ஸ் ஈக்குவல் டு 60. இந்த கழித்தல் எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போனா என்ன ஆயிடும், கூட்டல் எக்ஸா மாறிடும். மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்தா பிளஸ் எக்ஸ். 65 கழித்தல் 60 அப்ப எவ்வளவு வருது, 5. எக்ஸ் ஈக்குவல் டு 5. எக்ஸ்ன்றது யாரு, ரெண்டு சாப்பிடுறவங்க, புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? ரெண்டையும் எடுத்துக்கொண்டவர்கள் தான் எக்ஸ், சரியா? இதுதான், வேற ஒன்றும் இல்லை. எடுத்துக்கொண்டவர்கள் எத்தனை பேர், 5 பேர். ரைட்டா, அடுத்தது என்ன வேணும்னு பாருங்க, வெண்ணிலா பனி. இப்ப இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இங்கேயே போட்டு காட்டிடவா இல்ல எப்படி, இங்கேயே போட்டு காட்டிடவா? இப்ப இதுவே ஃபார்முலால செய்யறதா இருந்தா கவனிங்க, அலிட்டர் மாற்று முறை, ஆல்டர்னேட் மெத்தட் தான் அலிட்டர். என் ஆஃப் ஏ வேற கலர்ல போட்டலாமா, N of A சேர்ப்பு B ஈக்குவல் டு N of A பிளஸ் N of B மைனஸ் N of A வெட்டு B. ஒன்னா நீ தொடக்கத்திலேயே இந்த ஃபார்முலாவை மாத்துறதுனால மாத்துங்க. இந்த N of A வெட்டு B இங்க கொண்டு போயிட்டோம்னா N of A சேர்ப்பு B இங்க வந்துடும். இல்ல மிஸ், நாங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டே செஞ்சுக்கிறோம் அப்படின்னா 60. N of A சேர்ப்பு B என்னது, 60. N of A எவ்வளவு, 35. N of B எவ்வளவு, 30. மைனஸ் N of A வெட்டு B. ரைட்டா, புரியுதா புரியலையா? இப்ப இது எவ்வளவு, 65 மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு. இங்க என்ன இருக்குது, 60. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பியே இங்க கொண்டு வாங்க, என் ஆஃப் ஏ வெட்டு பி பிளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பின் ஆயிடு. இங்க 65 இருக்கு, இந்த பிளஸ் 60 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 60, புரியுதா? அடிக்கணும். அப்ப என் ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு 5. ரைட்டா ரைட் இல்லையா, புரியுதா அடிக்கணும், புரிஞ்சுதா புரியலையா? அடுத்தது பாருங்க, வெண்ணிலா பணிக்குள் மட்டும் எடுத்துக்கொண்டவர்கள் எதுடி கண்ணு, இது இந்த 35 மைனஸ் எக்ஸ் பாருங்க, இந்த பகுதி இதுதான் ஏ மைனஸ் பி. இது என்னடி கண்ணு, ஏ மைனஸ் பி. இந்த பகுதி மட்டும் என்னது, பி மைனஸ் ஏ, பிக்கும் மட்டும், புரியுதா? இது என்னது, ஏ மட்டும். இது என்னது, பி மட்டும். இதெல்லாம் புரிதலுக்காக எழுதுறேன், நீ எழுத வேண்டாம், சரியா? இப்ப நம்ம கணக்க செய்யணும். வெண்படத்துல இருந்து செய்யறதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டாவது சப்டிவிஷன் எழுதிக்கோங்க. என்னன்னு, வெண்ணிலா, வெண்ணிலா பனிக்கூழ் மட்டும் எடுத்துக்கொண்டவர்கள் என்னடி கணிங்க, 35 மைனஸ் எக்ஸ். அப்ப என்னது, 35 கழித்தல் 5. ரைட்டா, 35 கழித்தல் 5 எவ்வளவு, 30. சரியா, அடுத்தது மூணாவது என்னது, சாக்லேட். சாக்லேட் பனிக்கூழ் மட்டும் எடுத்துக்கொண்டவர்கள். ஆனா போட்டித் தேர்வுகள்லாம் போகும்போது இதெல்லாம் தேவையில்லை, இந்த வரிகள் இதெல்லாம் தேவையே இல்லை. வெண்படத்துல போட்டு டக்கு டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்கணும். அதாவது டைமுக்கு ஏத்த மாதிரி, சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க செய்யணும். இப்ப சாக்லேட் பனிக்குள் மட்டும் எடுத்துக்கொண்டவர்கள் என்னது, 30 மைனஸ் எக்ஸ் இல்லையா, 30 மைனஸ் எக்ஸ். அப்ப என்ன அர்த்தம், 30 கழித்தல் எக்ஸ் எவ்வளவு, 5. அப்ப எவ்வளவு, 25. புரியுது அடிகண்ண? அப்ப இது எவ்வளவு, 30. இது எவ்வளவு, 25. புரியுதா புரியலையா? ரைட்டா, இப்ப இதையும் ஃபார்முலால போடலாம். இதையும் என்ன பண்ணலாம், நம்ம ஃபார்முலால தாராளமா போடலாம்.
புரியுதுங்களா? இங்க ஏற்கனவே சொன்னா என் ஆஃப் ஏ மைனஸ் பி, இத பாருங்க இங்க போடுறாங்கன்னு கீழே போட்டா பாருங்க, இங்கே போட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பார்த்தா என் ஆஃப் ஏ மைனஸ் பி, என் ஆஃப் ஏ மைனஸ் பினா நமக்கு என்னது, என் ஆஃப் ஏ ஏல இருந்து இத பாருங்க இந்த ஃபுல் ஏ இல்லையா, என் ஆஃப் ஏ ஆக்சுவலா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு வரணும் இங்க என், ஏன்னா ஆதி என், என் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி. இந்த முழு வட்டத்திலிருந்து, இந்த ஏ வட்டம் முழுசுல இருந்து எந்த பகுதியை நீ எடுத்துறோம், இந்த ஏ வெட்டு பியை எடுத்துறோம். என் ஆஃப் ஏ எவ்வளவு, 35. என் ஆஃப் ஏ வெட்டு பி எவ்வளவு, 5. அப்ப எவ்வளவு, 30. இது எதுக்கு, சப்டிவிஷன் ரெண்டாவதுக்கு, மாற்று முறை அலிட்டர். அடுத்தது சப்டிவிஷன் மூணு, இதுக்கு மாற்று முறை பாருங்க, என் ஆஃப் பி மைனஸ் ஏ, என்னடிக்கணும், என் ஆஃப் பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பி, இந்த பி வட்டம் ஃபுல்லா, இது ஃபுல்லா எவ்வளவு, 30, மைனஸ் அதுல இருந்து எந்த பகுதியை வெட்டிடணும், நம்ம ஏ வெட்டு பி, என் ஆஃப் ஏ வெட்டி பின்னு சொல்லலாம், பி வெட்டி ஏன்னு சொல்லலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. என் ஆஃப் பி எவ்வளவு, 30. ஏ வெட்டி பி எவ்வளவு, 5, கண்டுபிடிச்சிருக்கிறோம் நம்ம, புரியுதுங்களா? அப்ப 30ல 5 போச்சுன்னா எவ்வளவு, 25, புரியுதுங்களா? ஆனா நிறைய குழந்தைங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியல, ஃபார்முலாவே தெரியலன்னா கூட நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஃபுல்லா ஏ, ஏல இருந்து எதை நீ கழிக்கணும், ஏ வெட்டு பிய கழிக்கணும். இங்க ஆதி என்னன்றதுனால என் என் என்னன்னு சேர்த்திருக்கோம், வேற ஒண்ணும் கிடையாது. ஏ மைனஸ் பின்றது ஏ மைனஸ் ஏ வெட்டு பி, பி மைனஸ் ஏன்றது அதாவது ஏ வித்தியாசம் பி, ஏ வித்தியாசம் பி, இது என்னது, பி வித்தியாசம் ஏ, ஏ டிஃபரன்ஸ் பி, பி டிஃபரன்ஸ் ஏ, புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம், ஏ வித்தியாசம் ஏ வெட்டு பி, புரியுதாடிக்கண்ணு, ஏ வித்தியாசம் பின்றது ஏ வித்தியாசம் ஏ வெட்டு பி. இந்த இடத்துல ஆதி என் அப்படின்றதுனால நம்ம என்ன போட்டுக்கிறோம், இங்க என் போட்டுக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி பி வித்தியாசம் ஏன, எதுல இருந்து எதை கழிக்கணும், பில இருந்து ஏ வெட்டு பிய கழிக்கணும், எதை கழிக்கணும், ஏ வெட்டு பிய கழிக்கணும். இது ஆதி என் அப்படின்றதுனால நம்ம என்ன போடுறோம்னா என் போடுறோம், வேற ஒண்ணும் இல்ல, புரியுதுங்களா? இந்த ஏ வட்டத்துல இருந்து ஏ வெட்டு பிய கழிக்கிறோம், பி வட்டத்துல இருந்து பி வெட்டு ஏ வெட்டு பிய கழிக்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? புரியுதா புரியலையா? அதனால ஃபார்முலா தெரியலனாலும் வெண்படத்துல இருந்து செய்ய முடியாது. அதான் சொல்றல, காம்படிட்டிவ் எக்ஸாம்னும் போது நீ உன்னுடைய டைமிங் ஏத்த மாதிரி, இன்னொன்னு ரெண்டையும் கூட தெரிஞ்சு வச்சுக்க, ஏன்னா ஒரு மார்க்ன்றது அவ்வளவு ஒரு வேல்யூபிள், ரெண்டையும் என்ன இந்த சென்டென்சஸ் எல்லாம் எழுதாதீங்க, அவ்வளவுதான், மத்தபடி செஞ்சு பாத்துக்கோங்க. ஒரு வெரிஃபிகேஷனுக்காக இந்த ரெண்டு மெத்தடையும் வச்சுக்கோங்க, இதுவும் அலிட்டர். இது மூன்றாவதோட மாற்று முறை, புரியுதடிகள். ரைட்டா, இங்க ஒண்ணு பாருங்க, இங்க ஒரு மாற்று முறை கொடுத்துருக்குறேன், இங்க ஒரு மாற்று முறை கொடுத்துருக்கேன், இங்க ஒரு மாற்று முறை கொடுத்துருக்கேன், சரியாடா கண்ணா, புரிஞ்சுதா? நீங்க இங்க செய்ய வேண்டியது இதுதான், இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், இது செகண்ட் சப்டிவிஷன், இது தேர்ட் சப்டிவிஷன், புரிஞ்சுதா அடிக்கண்ண? இதுக்கு இந்த இது, இந்த இதுக்கு இது மாற்று முறை, இந்த இதுக்கு இது மாற்று முறை, இந்த இதுக்கு இது மாற்று முறை, சரியா அடிக்கண்ண? புரியுதா புரியலையா?